மாதவி, நீங்க எப்படி வந்த? என்ன அசோக், எப்படி வந்தன்னு கேக்குற? அதுக்குள்ள எல்லாமே மறந்துட்டியா? ஹலோ, உள்ளதா இருக்க, வா. என்ன அசோக் ஏன் இவ்வளவு சீக்கிரம் வர சொன்ன? என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. என்ன இது? ஆனா நீ என்ன ப்ரோபோஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அசோக். நீ ரொம்ப மோசம் அசோக். நீ ஏன் அப்படி பண்ண அன்னைக்கு? உன்னால தான் எல்லாம். உன்னை நான் ரொம்ப நம்பின. நீ அப்படி பண்ணுவன்னு எதிர்பார்க்கல. ஹலோ மாதவி. அசோக் எங்க இருக்க நீ? இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் ஆனிவர்சரி, மறந்துட்டியா? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா. அசோக், அசோக், ஏன் அசோக் அந்த கால் அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம்ல? என்ன சொல்லணும்? நான் தான் அவசரப்பட்டுட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் பொறுமையா இருந்திருக்கலாம். கஷ்டப்பட்டு வளர்த்த பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும்மாதவி. ஏன் இப்படி இருக்க? நான் பக்கத்துல தானே இருக்கேன். இங்கே பாரு மச்சான், இந்நேரில் இங்கே ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துக்கிறியே. டே குமார், என்னன்னு பாரு. அவளை பிடிச்சிலடா. ஏ அண்ணா, ப்ளீஸ்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏய் ஏய் ஏய், போடா டே, பாருடா குமார். ஏய் ஏய், ஐயோ டே. ஓடியெல்லாம்
அசோக், நடு ரோட்ல நின்று நாலு மூலையிலையும் சுற்றி பார்த்தா நாலு சிக்னல் இருக்கும். ஒவ்வொரு சிக்னல்லையும் ஒவ்வொரு வழி காமிக்கும். அது வடக்கா, தெற்கா, மேற்கா, கிழக்கா அப்படின்றது நம்ம முடிவு பண்ண முடியாது. அதுவாக காமிக்கும். நம்ம வெயிட் பண்ணி போக வேண்டியதுதான். அதில் சில பேர் அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு அதே சிக்னலில் வர்ற ஃப்ரீ லெஃப்டை எடுத்து அவங்க பொழப்பை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே சிக்னலில் ஏதோ ஒரு பஸ் வருமா, ஏறி போகலாமா அப்படின்னு மண்டையை குழப்பிக்கிட்டு வேர்வை ஊற்றிக்கிட்டு முடியை பிச்சுட்டு ஒருத்தி நிற்பா. அவ்வளோ ஒரு நாலு பேர் காதல், காமம், சாவு, சனியை எல்லாம் சேர்ந்து அந்த ரோட்டில் வர்ற 4C பஸ்ஸில் அவளை ஏற்றி விடுவாங்க. அந்த பஸ்ஸு சீட்டில் உட்காந்து முன்னாடி எட்டி பார்த்தா அந்த பஸ்ஸில் இருந்த டிரைவரும் அந்த சீட்டில் இருந்த 5 பேரும் என்னை என்னமோ மாதிரி பார்த்துட்டு வந்து என் மேலே பாஞ்சாங்க. நான் கடைசியாக வந்து இறங்கின இடத்த பார்த்தா கீழ்பாக்கம். பாத்தியா அசோக், இப்போ கூட நீ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஐயோ, ஓகே மாதவி. மாதவி, மாதவி, பொண்ணுங்கனால எல்லா வழியும் தாங்க முடியுங்க. அதுக்கு சில ஆண்கள் அவங்களுக்கு வழி விட மாட்டேங்கிறாங்க. நீங்க அவங்கள மதிச்சு வழிவிட்டு பாருங்களேன். அக்கூட்டத்தில் சிக்கி சிதறிய சில மாதவிகளுக்கு இப்படம் சமர்ப்பணம்.